Hello everyone, welcome to today's episode. So இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா விண்டர் சர்வைவல் தாங்க பார்க்க போறோம். சோ கனடால நம்ம விண்டர் சர்வைவல் அப்படினா சொல்லி ஆகணும். ஏன்னு பாத்தீங்கன்னா நமக்கு விண்டர் மந்த்ஸ் தான் வந்து ரொம்பவே ஜாஸ்தி இங்க கனடால. சோ அதனால தான் வந்து இதுக்கு என்னென்ன நீடட், நீங்க என்ன precaution-ஆ பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நாங்க இந்த வீடியோல உங்களுக்காக கொடுக்க போறோம். இது ஒரு கம்ப்ளீட் கைடா தான் உங்களுக்கு இருக்க போகுது. சோ வீடியோக்குள்ள போலாமா? யா. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன கேட்டனா நான் வந்து மெடிக்கல் தான் சொல்லுவேன். யா. ஏன் மெடிக்கல் சொல்றேன் அப்படினா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல நிறைய பேர் இத பத்தி பேசியிருக்காங்க. ஸோ வந்து கிட்ஸ்க்கு மெடிசின் கிடைக்க மாட்டேங்குது, டாக்டர் ஷார்ட்டேஜாக இருக்குது. ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று, ஃபேமிலி டாக்டருக்கு என்ன ப்ராவின்ஸ் இருக்கீங்களோ ஃபேமிலி டாக்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அது ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கனடா வந்த உடனே ஃபஸ்ட்டு ஹெல்த் கார்டு வாங்கின உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் யூ ஹேவ் டு சீக் ஃபார் அ ஃபேமிலி டாக்டர். ஸோ ஃபேமிலி டாக்டர் இல்லையா அப்படின்னா நீங்கள் ஒரு விர்ச்சுவல் கேர் சொல்யூஷன், ஸோ ஏதோ ஒன்று விர்ச்சுவல் கேர் வந்து நீங்கள் வந்து போட்டு வச்சிடணும். ஸோ லைக் இப்போ நம்ம ப்ராவின்ஸ் எடுத்தனா மேப்பிள்னு ஒரு விர்ச்சுவல் கேர் இருக்கு. அவன் வந்து இந்த ப்ராவின்ஸோட நோவா ஸ்கோஷியாவோட விர்ச்சுவல் கேரை வந்து அக்செப்ட் பண்ணுறான். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ப்ராவின்ஸ்லேயும் அங்கே ஒரு விர்ச்சுவல் கேர் இருக்கும், அதை நீங்கள் ஹேண்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா வின்டர் அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சில ஃப்ளூலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காமனாகவே கோல்டு, ஜுரம் இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைமில் போய் நமக்கு வந்து டாக்டர் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம பேனிக் ஆகக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பரேஷனாக வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஒரு வாக்இன் கிளினிக் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க வாக்இன் கிளினிக்கு இந்த மாதிரி இவங்க சொன்ன மாதிரி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹெல்த் தானே முக்கியம், அதனால ஃபர்ஸ்ட் ஹெல்த்துக்கான ப்ரியாரிட்டியை கொடுத்து அதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று வந்து இந்த ஊரில் மெடிக்கல் ஃப்ரீ தான். நீங்கள் வந்து எனக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்குது நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஆன்லைன் டாக்டர்ஸே வந்து பிளட் டெஸ்ட் ரெக்வெஸ்டேஷன் ஃபார்ம்லாம் கொடுப்பாங்க. நீ போய் கம்ப்ளீட் பிளட் டெஸ்ட் எடுத்துக்கோ, இதெல்லாம் பண்ணிக்கோ, இல்லை எனக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அதை கூட அவங்கள்ட்ட சொல்லி எனக்கு ஒரு தடவை டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். ஏன்னா வந்து விண்டர்ல சம்மர் மாதிரி டக்குன்னு போய் நீங்க எல்லாம் பண்ணிட முடியாது. முதல்ல ஏன் இந்த டிஃபிஷியன்சின்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஹெல்தியா தானே இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். நம்ம ஊர்ல நல்லா வெயில்ல எல்லாம் வெளிலலாம் போயிட்டு வந்திருப்போம், டெம்பரேச்சர் கம்ப்ளீட்டா வேற. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் வெயிலே போக முடியாது, நமக்கு விட்டமின் டியே வந்து கிடைக்காது. அதனால நிறைய டிஃபிஷியன்சிஸ் நம்ம பாடிக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கணும். ஆமா, நீங்க ஓவர் த பீரியட் அதெல்லாம் செக் பண்ணீங்கன்னா டாக்டரே சஜஸ்ட் பண்ணுவாங்க, இந்த மல்டி விட்டமின் எடுத்துக்கோங்க, இந்த பிராண்ட் எடுத்துக்கோங்க, இல்லை எக்ஸாக்ட்லி இந்த விட்டமின் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்றது வந்து பெஸ்ட். அதனால வந்து அது ஒன்று. இன்னொன்று வந்து ஃப்ளூ ஷாட்ஸ் மறக்காம, ஏன்னா நாங்களே இப்போ ஃப்ளூ ஷாட்லாம் ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஃப்ளூ ஷாட்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறம் கோவிட் பூஸ்டர் போடணும்னா கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கோவிட் வந்துச்சுன்னா பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும்னு தோணுச்சு அப்படின்னா, இன்கேஸ் ஏதாவது ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கு, இல்லை நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோவிட் பூஸ்டர், ஃப்ளூ ஷாட்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. ஸோ மெடிக்கல் ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு டேக் கேர். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு தடவை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மெடிக்கல் இஷ்யூஸ்லேருந்து யூ கேன் பேசிக் நீடுக்கான மெடிசன் எல்லாமே வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ரிகாஷனாக வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். இது காமனாகவே நீங்கள் வாங்கி வைக்கணும். பட் இந்த டைமில் இன்னும் கொஞ்சம், ஏன்னா ஸ்னோ ரொம்ப பெய்யும் போது நீங்கள் வெளில போக முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி டைமில் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது வீட்டில். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட். செகண்ட் என்ன அப்படின்னா விண்டரில் மெயினாக டிப்ரெஷன் தான். ஸோ வந்து நாங்களே அதை வந்து ஃபீல் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போ ஃபீல் பண்ணியிருக்கோம், அதுக்கு நாங்கள் கெட் த்ரூ பண்ண என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். ஸோ விண்டர் டிப்ரெஷன் பெரிய டிப்ரெஷன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து பேச்சுலராக இருக்கும்போது அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து சம்மரில் எங்கேயாவது யாராவது கூட்டிகிட்டு போயிடுவாங்க, ஒன்றுமே தெரியாது, பார்க் போவோம், கிரிக்கெட் விளையாடுவோம், எதுவுமே தெரியாது. ஆனால் விண்டரில் என்ன பிரச்சனைனா வீட்லேயே தான் இருப்போம், எந்திரிப்போம், ஈவினிங் கரெக்டாக 5:30 6 மணி ஆச்சுன்னு தூக்கம் வந்துடும். தூங்குவோம், 10 மணிக்கு எந்திரிப்போம், குக் பண்ணுவோம், ஒரு 11:30க்கு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாது, நைட் ஃபுல்லா தூக்கம் வராது. சோ இந்த மாதிரி நடக்கும் விண்டர்ல. சோ இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா இருட்டிடும். நமக்கு சம்மர்லாம் பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தான் சன்செட்டே ஆகும். நைட் 9 மணிக்கு நம்ம டின்னர் சாப்பிட்டு படுக்க போகும்போது தான் வந்து பொழுது போற மாதிரியே இருக்கும். பட் winter time la vandu pathina ஒரு 4 மணிக்கே இருட்டி போய்டும் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது இருட்டில தான் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கும் அதுவும் குழந்தைகளுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு 7:30 8:30 அந்த மணி போல தான் வந்து ஸ்கூலுக்கு போவாங்க விடிஞ்சே இருக்காது 7:30 மணிக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் இருட்டா தான் இருக்கும் விடிஞ்சே இருக்காது எப்பப்பா இருட்டா இருக்க மாதிரியே இருக்கும் சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிப்ரஷன் கொண்டு வரும் எப்பவுமே இருட்டா இருக்கும் ஒரு ரொட்டீன் லைஃப்க்குள்ளேயே நம்ம இருக்க மாதிரி இருக்கும் வெல்ல வர குளுர் அப்படியே நம்ம நினைச்ச நேரத்துக்கு சட்டன்லாம் வெல்ல போக முடியாது நம்ம சம்மர்னா அது அப்படி போய் ஒரு பாட்டியோல உட்காரறது வெல்ல நின்னு பேசுறது ஒரு ஃப்ரெஷ் ஏர் வாங்குறது அப்படினு இருப்போம் விண்டர்ல அதெல்லாம் பண்ண முடியாது வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ரஷன் வந்து உண்டாகும் சோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படினா ஒண்ணு நீங்க ஒரு ஒரு friends ஓட சேர்ந்து ஒரு ஃபிட்னஸ் சென்டர்ல ஜாயின் பண்ணலாம் இல்ல அங்க போய் फ्रेंड्स மீட் பண்ணலாம் இல்ல பக்கத்துல இங்க கம்யூனிட்டி சென்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கு அங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் கம்யூனிட்டி சென்டர்ல கேம்ஸ் இருக்கும் டேபிள் டென்னிஸ் இருக்கும் ஷட்டில் காக் வச்சிருப்பாங்க இது மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டில ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு கேம் பிடிக்கும்னா போய் ஏதாவது ஒரு கேம்ல இந்த டைம்ல இன்டோர் கேம் மாதிரி போய் நீங்க ஜாயின் பண்ணலாம் நிறைய வந்து நாங்க என்ன பண்ணுவோம்னா அங்க பவுலிங் சென்டர்ல பவுலிங் ஜாயின் பண்ணுவோம் இங்க எவ்வளவு காஸ்ட்லின்னு தெரியாது நான் இதுக்கு முன்னாடி பவுலிங் விளையாடும்போது எனக்கு ஒரு வீக் போனேன் அப்படின்னா $15 ஓகே சோ ஒன் டே ஹோல் டே இருப்போம் பவுலிங் லீக்லாம் விளையாடுவோம் மத்த டீமோட சேர்ந்து சோ அப்படி பாக்கும்போது ஒரு 20 டீம்ஸ் வருவாங்க எல்லாரும் கூட சேர்ந்து கேம் இருக்கும் ஓவர் தி விண்டர் ஃபுல்லா அந்த கேம்ஸ் போகும் சோ ஃபைனல் வரைக்கும் நம்ம ஃபைனலே போலனா கூட ஃபைனல் வரைக்கும் கூட்டி வருவாங்க பிரைஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் एक्चुअली அது மாதிரி வந்து அந்த பவுலிங் இந்த மாதிரி ஏதாவது இன்டோர் கேம் ஏதாவது இன்டோர் கேம்ஸ் இல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம் பெருசா ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் இருக்காது அதுக்காகவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சும்மா போய் அந்த ஃபிட்னஸ் சென்டர்ல போய் சேருவாங்க கொஞ்ச நேரம் யார் கூட இன்டராக்ட் பண்ணலாம் கொஞ்ச நேரம் எக்சர்சைஸ் பண்ணலாம் ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கும் பாடிக்கு ரிலாக்ஸா இருக்கும் ஃபிட்னஸ் சென்டர்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருக்கு ஒன்னு ஹைஃபை ஃபிட்னஸ் சென்டர் இருக்கும் இன்னொன்னு டெய்லி ஆக்சஸ் ஃபிட்னஸ் சென்டர் மாதிரி இருக்கும் ஹைஃபை போனீங்கன்னா நீங்க நிறைய காசு செலவு பண்ற மாதிரி இருக்கும் இதே இந்த ஃபிட் ஃபார் லெஸ் இந்த குளோபல் ஃபிட்னஸ் அந்த மாதிரி ஒரு 1-2 ஃபிட்னஸ் இங்க இருக்கு அதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் ஒரு மாசத்துக்கே $30 தான் பே பண்ற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி இதுல ஒரு ஆக்சஸ் கார்டு கொடுத்துருவாங்க நீங்க போய்க்கலாம் சோ அந்த மாதிரி ஃபிட்னஸ் சென்டர் போனீங்கன்னா நீங்க ஓவரா ஸ்பெண்டும் பண்ண மாட்டீங்க ஏதோ ஒன்னு அந்த ஃபிட்னஸ் சென்டர் போறதுக்கே கிளம்புவீங்கல்ல சோ இப்போ மார்னிங் போறீங்கன்னா கூட அதுக்காக போறதுக்காக கிளம்புவீங்க போயிட்டு வர்றது இது எல்லாமே வந்து அது ஒரு ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி ஆயிடும் உங்க மைண்ட் வந்து நீங்க வெளியில கண்டிப்பா போயிடுவீங்க எதையா பார்த்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும் குழந்தைங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல இன்டோர் கேம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குற கிளாஸஸ் இருக்கும் அந்த மாதிரி ஏதாவது சேர்த்து விடலாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டியும் இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்புறம் இன்டோர் பிளேஸ் இருக்கும் நிறைய பிளேஸ் எல்லாம் இந்த டைம் ஃபில்லிங்கா இருக்கும் எல்லாம் எப்ப போனாலும் லைன்ல வெயிட் பண்ணுங்க ஒரு half an hour வெயிட் பண்ணுங்க 1 hour வெயிட் பண்ணுங்க அடுத்த பேட்ச் அது என்னப்பா அந்த ஜம்ப் பண்ற மாதிரி ஒன்னு இருக்குமே டிராம்போலின் பார்க் அது மாதிரி வச்சிருப்பாங்க நிறைய கேம் சென்டர்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க சோ குழந்தைங்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் நிறைய பிரேக் வர விடுவாங்க கிறிஸ்மஸ் பிரேக் வரும் அப்புறம் அப்பப்ப நிறைய லீவ் எல்லாம் வரும் சோ குழந்தைங்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்கேஜ்டா வச்சுக்கணும் கரெக்ட் சோ அடுத்த விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எங்க சேனல்ல பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் விண்டரா இருக்கட்டும் சம்மரா இருக்கட்டும் லோக்கல் ஈவெண்ட்ஸ் மிஸ் பண்ணவே மாட்டோம் ஆமா சோ லோக்கல் ஈவெண்ட்ஸ் அதுவும் இந்த டைம்ல விண்டர்ல ஸ்பெசிஃபிக்கா இந்த ஊர் மக்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ்க்கு சுத்தி சுத்தி ட்ரீ லைட்டிங் பண்ணுவாங்க கிறிஸ்மஸ் வில்லேஜ்னு வச்சிருப்பாங்க லைட் ப்ரொஜெக்ஷன் ஓவரால் சிட்டியில எல்லா இடத்துலயும் வச்சிருப்பாங்க சில இடத்துல இன்டோர்ல கிறிஸ்மஸ் லைட் அப்லாம் பண்ணுவாங்க லைக் லைட்டிங்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் லைட்டிங் வச்சு இன்டோர்ல விடுவாங்க இல்ல டிரைவ் த்ரூ லைட்ஸ் எல்லாம் இருக்கும் சில இடத்துல அவங்க டிப்ரெஷனை ஓவர் கம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு என்ன சொல்றது ஒரு ஈவெண்ட்க்குலாம் போறது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் நீங்க வந்து வீக்கெண்ட்லாம் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இந்த லோக்கல் ஈவெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து போறது கொஞ்சம் மைண்டுக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் கரெக்ட் ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் போறது மற்றபடி ஒரு ஃபிட்னஸ் சென்டர்ல சேர்ந்து ஏதோ ஒன்று எங்கேஜா வச்சுக்கிட்டீங்கன்னா அது டிப்ரெஷன்ல ஈவன் நீங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட இருக்காங்க பக்கத்துலேயே கொஞ்சம் இருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு கெட் டுகெதர் மாதிரி கூட வந்து வீக்லி ஜாயின் பண்றது ஒன்னா சேர்ந்து விளையாடுறது இன்டோர் கேம்ஸ் விளையாடுறது அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய உங்களை வந்து என்கேஜா வச்சுக்கணும் இந்த விண்டர்ல கரெக்ட் ஸோ அது வந்து செகண்ட் பாயிண்ட் ஓகே தேர்ட் வந்து கம்யூட் ஆமா ஸோ கம்யூட் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் விண்டரில் ஸோ நீங்கள் காரில் கம்யூட் பண்ணுறீங்க இல்லை பஸ்ஸில் கம்யூட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஏற்ற ப்ரிகாஷன்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு விஷயம் freezing rain, heavy snow, depositing snow, heavy deposit agudhu. Heavy wind potalon the snow heavy wind, heavy snow, freezing rain. In the mari or three situation vanduchuna, mudinjalavu commute avoid pannunga. Illa neenga kandipa poganum velaiku, illa kandipa class ku poganum appadingra situation la neenga vandu enna precaution edukalam. Ipo okay car edukalam. நம்ம லைவ் எக்ஸாம்பிளே காமிக்கலாம். நாங்க வந்து இப்போ என் காருக்கு என்னென்ன பண்ணோம் அப்படினு பாத்தீங்கன்னா விண்டர் டயர் சேஞ்ச் பண்ணோம். ஆமா. அப்புறம் என்ன பண்ண என்னோட கார்ல பழைய வைப்பர் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு. ஆனா சில டைம் வந்து அந்த வைப் பண்ணும்போது சில சவுண்ட் வரும். அதனால நான் என்ன பண்ண வைப்பர்லாம் நம்மளே போய் வாங்கிட்டு வந்து மாத்திடலாம். சோ வால்மார்ட்லயா இருக்கட்டும் காஸ்கோல பாத்தீங்கன்னா வைப்பர்ஸ் இருக்கும். அந்த சைஸை பார்த்து உங்க கார் மாடலை பார்த்து சைஸை பார்த்து நீங்களே பிக் பண்ணிட்டு வந்து மாத்திடலாம். சோ அந்த வைப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் மெயினா விண்ட்ஷீல்ட் லிக்விட் சேஞ்ச் பண்ணோம். அது வந்து மைனஸ் சம்மர் லிக்விட்னு இருக்கும், விண்டர் லிக்விட்னு இருக்கும். நீங்க சம்மர் விண்டர்ல வச்சீங்கன்னா ஃப்ரீஸ் ஆயிடும். ஃப்ரீஸ் ஆயிடும். நீங்க வந்து எங்கேயாவது தண்ணி இப்ப ரோட்ல போறீங்க அப்படின்னா அந்த விண்டர் டைம்ல அந்த ஸ்லஷியா இருக்கும். ஏதாவது வந்து அடிச்சிருச்சு அத வந்து நீங்க அந்த அந்த தொடக்கணும் அப்படின்னு தண்ணி அடிச்சீங்கன்னா வராது. ஐயே என்னடா அது உள்ள தண்ணி இருக்கு வரல அப்படின்னு நினைக்கூடாது. சோ வந்து பாத்தீங்கன்னா அந்த இங்க ஸ்பெசிபிக்கா கனடா யூஎஸ் கார்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த லிக்யூட் இருக்குல்ல, அந்த லிக்யூட் வந்து நிறைய பிடிக்கிற மாதிரி இருக்கும் டேங்க். சோ வந்து அந்த டேங்க்குள்ள அந்த லிக்யூட வந்து ஃபில் பண்ணி வச்சிடணும். அதுவும் வந்து -45 இங்க ஸ்பெசிபிக்கா கனடால -45 வரைக்கும் தாங்குற மாதிரி லிக்விட்ஸ் இருக்கும். அதை வாங்கி ஃபுல்லா ஃபில் பண்ணி நாங்க இன்னைக்கு தான் வந்து ஃபில் பண்ணோம். அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஆட் பண்றேன். வாஷர் only. Windshield washer fluid. So பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா கனடியன் டயர் இல்ல நீங்க எந்த பெட்ரோல் பங்க் போனாலும் இது இருக்கும். windshield washer liquid வந்து மெயின் ஃபுல்லா நம்ம வந்து கொப்பி வச்சிரணும். அதே மாதிரி இது -40 ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. சோ சம்மருக்கு ஊத்துனது வந்து விண்டர்ல வச்சிருந்தா உள்ளேயே உறைஞ்சு போயிடும். அதனால விண்டருக்குன்னு தனியாக விண்ட்ஷீல்டு வைப்பர் லிக்விட் வந்து வாங்குவாங்க இல்லை. ஃபுல்லாக பிடிச்சிருமா ஒரு கேன் ஃபுல்லாக? ஆமாம், அது நிறைய இருக்கும், பெரிய டேங்க் உள்ள இருக்கும். பெரிய டேங்க் இருக்குமா உள்ள? இந்த இங்கே இருக்கு பாரு, இந்த இடத்துல இவ்வளோ பெரிய டேங்க் இருக்கும். கரெக்ட். சோ இந்த மூணு விஷயமும் கார் மெயின்டெனன்ஸ், இன்னொன்னு காருக்கு ஏதாவது மெயின்டெனன்ஸ் டியூ இருந்துச்சுன்னா இந்த டைம்ல பண்ணிருக்கேன். அது ஒண்ணு பண்ணிருக்கேன். இன்னொன்னு கார்ல எப்பவுமே ஹாஃப் டேங்க்கு கீழே வந்து ஃபியூல் வைக்காதீங்க. எப்பவுமே ஃபியூல் வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க எங்கேயாவது போறீங்க, பயங்கர ஸ்னோ ஸ்டார்ம் அடிக்குது அப்படின்னா கேஸ் ஸ்டேஷன் எல்லாம் மூடிடுவாங்க. கேஸ் ஸ்டேஷன் மூடிடுவாங்க. நீங்க ஹைவேல எங்கேயாவது நடுப்புற வந்து சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னோ டைம்ல டிராபிக் ஜாம் ஆயிடும். ஏதாவது ஒரு கார் வந்து கொலைட் ஆயிருக்கும், இல்லை ஏதோ ஒன்று வந்து போய் ஸ்லிப் ஆகி நின்று இருக்கும். டிராஃபிக் கிளியர் பண்ணுறதுலாம் அந்த டைமில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப நேரம் காரில் இருக்க மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஆஃப் பண்ணவும் முடியாது, ஏன்னா ஹீட்டர் ரொம்ப அவசியம் விண்டரில் நமக்கு. ஸோ அதனால எப்போதுமே காரை வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எங்கள் காருக்குள்ளே வச்ச வாட்டர் பாட்டில், நான் அந்த வீடியோவும் போடுறேன். வாட்டர் பாட்டில் நைட் வச்சுட்டு காலைல வந்து பார்த்தா ஐஸ் கட்டியாக இருக்குது. அப்படின்னா பார்த்துக்கோங்க எந்த அளவு ஒரு சின்ன லிட்டரெல்லாம் நீங்கள் ஃப்ரீசரில் உட்காந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா. தண்ணி உறைஞ்சு போச்சு காரில் வச்சு, தெரியுதா உங்களுக்கு ஐஸ் கட்டியாக இருக்கிறது? காரில் மறந்து போய் பாட்டில் வச்சுட்டோம், ஃபுல்லாக ஐஸ் கட்டியாக உறைஞ்சு போச்சு தண்ணி. காரை வந்து ஆஃப் பண்ண முடியாது. இன்னொன்னு நீங்க வந்து எமர்ஜென்சி கிட் வந்து நீங்க கார்ல வைக்கணும். எமர்ஜென்சி கிட்னா வந்து அடிபட்டா அதுக்கான எமர்ஜென்சி கிட் கிடையாது. இந்த மாதிரி குளூர்ல உங்க சர்வைவலுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு நல்ல ஒரு பிளாங்கெட், அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்திங்ஸ், ஏதாவது ஒரு கிளாத்திங் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிறதுக்கு ஏதாவது நனைஞ்சிருச்சு குளூர்லன்னா ரொம்ப கஷ்டம், ஒரு பெட்ஷீட் மாதிரி ஏதாவது ஒன்று நல்லா குளிர் தாங்குற மாதிரி ஒரு பெட்ஷீட் வச்சுக்கோங்க. அப்புறம் dry snack இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க வந்து சிக்கிட்டீங்க அப்படினா பசிக்கும் எங்கயுமே போக முடியாது காரை விட்டு இறங்கியும் போக முடியாது முன்னாடியும் போக முடியாது ஃபுல்லா வந்து பைலப் ஆயிடும் லிக்விட் மாதிரி அந்த மாதிரிலாம் ஏதாவது வச்சீங்கனா ஃப்ரீஸ் ஆயிடும் அந்த டெம்பரேச்சருக்கு அதனால நீங்க ஏதாவது dry snack-ஆ வந்து chips அந்த மாதிரி ஏதாவது dry snack-ஆ கார்ல கொஞ்சம் லோட் பண்ணி வச்சுக்கணும் எப்பவும் ஓகே சோ அடுத்த விஷயம் நான் என்ன சொல்றேன்னா winterல வந்து பஸ்லயே போறீங்கனா கூட நீங்க நான் பஸ்ல தான போறேன் எனக்கு சேஃப் அப்படி நினைப்பீங்க ஆனா வந்து சேஃபே கிடையாது கனடால நீங்க போட்டு பாருங்க பஸ்ஸே வந்து சம் டைம் போய் சொரியும் இந்த ஹைவே வீடியோஸ்லாம் வந்து ஃபேமஸா நிறைய போட்டுருப்பாங்க பிரேக்க போட்டாலும் நிக்கவே நிக்காது அது பாட்டு போயிட்டே இருக்கும் கார் மாதிரி தானே அதுலயும் winter டயர் இருக்கும் கார்லயும் winter டயர் இருக்கும் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்னோ பெஞ்சு black ஐஸ்னு ஃபார்ம் ஆயிடும் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படினா நீங்க விண்டர் டயர் மாத்திண்டாலும் சரி எதை மாத்திண்டாலும் சரி அது நிக்காது லிட்டரலி ஐஸ் மேல கொண்டு போய் வச்சா எப்படி அது வழுக்கிட்டே தான போவும் அந்த மாதிரி வழுக்கிட்டு தான் போகும் சம்டைம்ஸ் ரொம்ப பீக் விண்டர் இந்த ஸ்னோ ஸ்டார்ம் அடிச்சிருக்கு அந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரிஸ்க் இருக்கு சோ அப்பலாம் வந்து கொஞ்சம் யோசிச்சு வெல்ல போங்க வெல்ல போறது கரெக்ட் இப்போ நீங்க பஸ்ல கம்யூட் பண்றீங்க அப்படினா ட்ரெஸ்ஸிங் வந்து ரொம்ப ப்ராப்பரா பண்ணனும் எக்ஸ்ட்ரீமா ட்ரெஸ்ஸிங் பண்ணனும் இந்தியா நாங்க வந்து பாக்கும்போது ஒரு உள்ள இருக்க ஒரு செட் Dress வந்து அது என்ன சொல்வாங்க பாடி வார்மர் உள்ள பேஸ் லேயர் தெர்மல் வேர் வந்து இந்தியால டெக்கத்லான் வாங்கிட்டு வந்தோம் உண்மையாவே சூப்பரா இருக்குங்க 650 தான் நாங்க வாங்குனோம்னு நினைக்கிறேன் இது டி-ஷர்ட் வந்து 350 தான் வாங்குனோம் டி-ஷர்ட் இன்னமும் இருக்கு நான் ஒரு 4-5 வாஷ் பண்ணிட்டேன் சூப்பரா இருக்கு एक्चुअली நீங்க இப்ப கனடால இருக்கீங்க அப்படினா உங்களுக்கு எல்லா கடையிலயுமே கிடைக்கும் வால்மார்ட்ல இருந்து எல்லா இடத்துலயுமே இந்த டைம்ல தெர்மல் வேர் இருக்கும் சோ வந்து உள்ள ஒரு தெர்மல் வேர் போட்டுக்கோங்க அதுக்கு மேல நீங்க நார்மலா போட்ற Dress Dress ஆபீஸ்க்கோ இல்ல எங்க போறீங்களோ அதுக்கான Dress அதுக்கு மேல பாடிக்கு ஒரு ஷொட்டர் மாதிரி போட்டு அதுக்கு மேல winter coat போட்டுக்கோங்க டெம்பரேச்சரை நீங்க எப்பவுமே வந்து வெளிய போயும்போது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணுங்க அப்படினா அதுல இப்ப -5 னு போட்டோம்னா ஓகே -5 நம்பி போய்ட கூடாது எப்பவுமே ஃபீல்ஸ் லைக் வந்து நீங்க பார்க்கணும் ஆமா wind chill எவ்வளவுன்னு பார்க்கணும் ஏனா வந்து டெம்பரேச்சர் 5 இருக்கும் -5 இருக்கும் wind chillனால அது -15 ஆ ஃபீல் பண்ணும் ஆமா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க Dress பண்ணிட்டு போணும் அப்ப வந்து நீங்க நார்மலா போடுற Dress-ஏ வந்து ஒரு ஸ்வெட்டர் போட்டு அதுக்கு மேல வந்து நம்ம ஃபால் சீசனுக்கு வந்து ஒரு நார்மல் கோட்லாம் போடுவோம்ல அது அதுக்கு மேல போட்டு நீங்க வந்து விண்டர் கோட் போடுற மாதிரி இருக்கும் சில பிராண்டட் ஷோரூம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விண்டர் கோட்டே 2 லேயர் போட்டு அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க ஃபுல்லா ஹெட் டு டோ கவர் ஆகுற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க நீங்க டெய்லி கம்யூட் பண்றவங்களா இருந்தா பெட்டர் நீங்க அந்த மாதிரி கோட் வாங்குறது பெஸ்ட் கரெக்ட் சோ வந்து விண்டர் Dress பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டுருக்கோம் சேனல்ல அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம் என்ன கிளாத்திங் என்னென்ன தேவைப்படும்னு சொல்லிட்டு அதையும் பாருங்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் பண்றது இல்லாம நம்ம ஷூல வந்து அந்த ஐஸ் பிரேக்கர்லாம் போடணும் ஆமா இன்னைக்கு வந்து நாங்க एक्चुअली காஸ்கோ போயிருந்தோம் அங்க வந்து நான் பாத்துறேன் அந்த வீடியோவை நான் வந்து ஆட் பண்றேன் உங்களுக்கு விண்டருக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மஸ்ட் நீட் நீங்க டெய்லி எல்லாம் டிராவல் பண்றீங்க அப்படினா இதெல்லாம் வந்து எப்போதும் வச்சுக்கணும் குளிருக்கு கைக்கு காலுக்குன்னு தனித்தனியாக வச்சுருப்பாங்க அண்ட் பீக் விண்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் வழுக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் ஷூலையே இந்த மாதிரி grip வாங்கி போட்டுப்பாங்க ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஹேண்ட் வார்மர் இருக்கும் டோ வார்மர்னு இருக்கும் அதெல்லாம் வந்து நீங்கள் ரொம்ப நேரம் வந்து வெளியே அவுட்டோர்ல வந்து கம்யூட் பண்ணுவீங்க அப்படின்னா அது ரொம்பவே அவசியம் ஏன்னா உங்க கை வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு என்னதான் நீங்க கிளவுஸ் போட்டாலும் ஒரு சின்ன ஏர் போறதுக்கான கேப் உங்களுக்கு இருக்கு ஏன்னா நம்ம சும்மா மொபைல் யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டுவோம் திருப்பி போடுவோம் ஒரு சின்ன கேப் இருக்குன்னா அது வழியா போய் சில்னஸ் உள்ள போயிடும் கரெக்ட் சோ என்னதான் சொல்லுவாங்க டச்சோட வருது கிளவ் அப்படினுவாங்க டச் பண்ணீங்கன்னா டச்சே பண்ண முடியாது ரொம்ப விண்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ற மாதிரி கிளவுஸ் போட்டாலும் அது வேலை செய்யாது பட் அந்த மாதிரி எல்லாம் நீங்க வாங்கிக்கிறது பெஸ்ட் நார்மல் விண்டருக்கு டச் ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ற மாதிரி ஃபுல் கிளவுஸ் எல்லாம் போட்டு அப்படி போறதுதான் பெஸ்ட் பட் இருந்தாலும் இந்த மாதிரி அதனாலப்பா சொல்லுவாங்க ஹாட் பாஸ் அந்த மாதிரி ஹேண்ட் வார்மர் டோ வார்மர்னே போட்டுருக்கும் சோ அது வச்சுக்கிறது அப்புறம் வந்து நீங்க நார்மலா பூட்ஸ் போட்டாலும் சில டைம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஐஸா இருக்கும் எங்களுக்கு இந்த ஊருக்கு வந்தவனவே அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல டவுன் டவுன்ல நார்மலா ஒரு டாமி ஷூ என்கிட்ட ஒன்னு இருக்கு அதை போட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு இடத்துல வலிக்கிருச்சு, விழுந்துட்டேன் நான். சோ இது மாதிரி வந்து இந்த ஊர்ல பிளாக் ஐஸ் பயங்கரமா ஃபார்ம் ஆகும். இதுக்கே அதுல வந்து அடியில கிரிப்லாம் பாத்தீங்கன்னா கிரிப்லாம் நல்லா தான் இருக்கு. பட் பிளாக் ஐஸ் ஃபார்ம் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த வீடியோ ஆட் பண்ணிருக்கேன். அதுக்குன்னு தனியா அந்த ஸ்பைக்ஸ் வந்து விற்பாங்க. அது வந்து அது என்னன்னா ஐஸ் பிரேக்கர்னே சொல்லுவாங்க. ஐஸ் பிரேக்கர் அது வந்து போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க ஷூ இதுக்கப்புறம் தான் வாங்க போறீங்க அப்படின்னாலே ஒரு ப்ராப்பர் ஷூ வாங்கிருங்க. ஆமா, ஸ்னோ பூட்ஸ். we would refer Decathlon. டெக்கத்லான்ல நல்லா இருக்கு. நீங்க நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸ் போய் பாத்தீங்கனாலுமே நல்லா இருக்கு. மவுண்டைன் கொலம்பியா, மவுண்டைன் வேர்ஹவுஸ், இந்த மாதிரி ஷூல இன்வெஸ்ட் பண்றது தப்பே இல்லை. ஏன்னா வந்து வளர்ந்தவங்களுக்கு கால் சைஸ் மாறாது. சோ அதனால வந்து நீங்க ஷூல இன்வெஸ்ட் பண்றது வந்து கண்டிப்பா வந்து ஒரு ப்ராப்பரான ஷூ வாங்கிடணும். டெம்பரேச்சர் பார்த்து வாங்குங்க. ஏன்னா கால் வந்து பாத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு சில்லுன்னு ஆயிடும். என்னதான் நீங்க சாக்ஸ் நல்லா வார்ம் சாக்ஸ் எல்லாம் போட்டாலும் கால் வந்து டக்குன்னு சில்லுன்னு ஆயிடும். அதனால இல்ல இன்னொன்னு வந்து நீங்க வந்து ஸ்னோல நடக்கிறீங்க, சம்டைம் வந்து ஸ்னோல நடப்பீங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா உள்ள கொஞ்சம் போயிடும் ஸ்னோ. போகும்போது ஒன்றும் தெரியாது, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க பாடி இதுல அதுவே வந்து தண்ணியா மாறிடும். உங்களுக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளமா இருக்கும் இந்த ஸ்னோ. ஸோ அதனால இதெல்லாம் வந்து கண்டிப்பா நீங்க வந்து டேக் கேர் பண்ணணும். பஸ்ல கம்யூட் பண்ணாலும் ஸோ கம்யூட் பண்ணும்போது என்னென்ன ப்ரிகாஷன் எடுக்கணும்னு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படின்னு பார்த்தாச்சு. வெளில கம்யூட் பண்ணுறோன்னா எப்படி சேஃபாக கம்யூட் பண்ணணும் அப்படின்றத பார்த்தாச்சு. இப்போ நம்ம வீட்டை எப்படி நம்ம சேஃபாக விண்டரில் பார்த்துக்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டை என்னடா பார்த்துக்கிறது, அதுக்குள்ளே நல்லா வார்மாக இருக்கும், ஜாலியாக இருப்போம் அப்படின்னு தோணும். பட் அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓகே இல்லப்பா இது. ஆமா, அபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்னோ மெயின்டெனன்ஸ்லாம் அவங்களே மேனேஜ்மெண்ட்டே கொஞ்சம் பண்ணிடுவாங்க. இந்த சால்ட் போடுறது வெளியில எங்க வழுக்குமோ, வெளியில போன உடனே வழுக்கும் அந்த இடத்துல சால்ட் போடுறது. சால்ட் போடுறது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஐஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் வந்து மெல்ட் ஆகிறதுக்கு சால்ட் போடுவாங்க. சால்ட் போடுறது மற்றபடி எல்லா ஒர்க்கும் வந்து கொஞ்சம் அபார்ட்மெண்ட் மெயின்டெனன்ஸே வந்து எல்லாரும் கரெக்டா மெயின்டெனன்ஸ் கிட்ட சொல்லணும். நீங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஜன்னல் வந்து கொஞ்சம் லூஸா இருக்கு, அது லேசா லீக் ஆகுது, சரி லைட்டா தான் லீக் ஆகுது, நமக்கே வந்து ஆக்சுவலா அது தெரியாது. நீங்க வந்து கிட்ட போய் கை வச்சு பாக்கணும், விண்டோல கை வச்சு பாத்தீங்கன்னா எங்கேயாவது அந்த சில் காத்து வருதா. ஏன்னா அது பாட்டு சில் காத்து வந்துகிட்டே இருக்கும், ஒரு பக்கம் நம்ம ஹீட்டரை ஏத்தி வச்சுக்கிட்டே இருப்போம், வெளிக்காத்தும் உள்ள வரும். அதெல்லாம் வந்து கரெக்டா பார்த்து நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிடணும். இந்த டைம் கம்ப்ளைண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு டெம்பரரி சொல்யூஷனும் உங்க கையில வந்து இந்த டாலர் அம்மாலாம் பாத்தீங்கன்னா இந்த லீக்கை ப்ரிவென்ட் பண்றதுக்கு சில சொல்யூஷன்லாம் இருக்கும், டாலர் ஸ்டோர்லயே இருக்கும். அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. டேப் மாதிரி வந்து விற்பாங்க, அது வந்து அந்த சீல் ஓரத்துல எல்லாம் வந்து சீல் பண்றதுக்கு மாதிரி இருக்கும். சோ அதை வாங்கி கொஞ்சம் சீல் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த காத்து உள்ள வராம. டக்ட் டேப்லாம் வாங்கி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டைம்ல. ஏன்னா வந்து சில அபார்ட்மெண்ட்ல மெயின்டெனன்ஸ் போட்டிங்கன்னா 1 வீக் ஆகும் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டைம் வரைக்கும் இந்த டக்ட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம் அந்த இடத்துல, ஏதோ ஒன்று. ஆனால் வந்து கொஞ்சம் வெளியிலேருந்து காற்று வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் உள்ள பிரச்சனை. இண்டிவிஜுவல் வீட்டில் இருந்தால் நீங்கள் தான் ஸ்னோ ஷவல் பண்ணணும். அதாவது வந்து இது வந்து ரூல் ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, எவ்ரி வீட்டுக்கு முன்னாடி ஒரு வாக்வே இருக்கும். உங்கள் பாத்வேவும் இருக்கும், வாக்வேவும் இருக்கும். உங்கள் பாத்வே நீங்கள் க்ளீன் பண்ணலாம், யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அந்த பப்ளிக் நடக்கிறாங்க தெரியுமா வாக்வே, அதையும் நம்ம தான் கிளீன் பண்ணணும். நம்ம கிளீன் பண்ணலனா கவுண்டி வந்து ஃபைன் போட்டுருவாங்க. இதுல என்னன்னா, இதுக்கு முன்னாடி நாங்க சொன்னோம்ல, இது இந்த ப்ரிகாஷன் எல்லாத்தையும் எடுத்து நீங்க கோட்டு உங்களை எல்லாம் ப்ரிகாஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு வந்து நீங்க வீட்டை பாத்துக்கணும். வெளில ஸ்னோ ஷவல் பண்றதுக்கு நல்ல நீட்டா இது இருக்கும், ஷவல் பண்றது அது இருக்கும். அதை எடுத்து அதை வாங்கி வச்சுக்கோங்க, நல்ல ஸ்ட்ராங்கானது வாங்கி வச்சுக்கோங்க. இல்ல நீங்க வந்து ரொம்ப பெரிய வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான மிஷினே இருக்கும், ஒரு குட்டி டிராக்டர் மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க வந்து ஃப்ரண்ட்ல ரொம்ப பெரிய ஸ்பேஸ் இருக்கு, ஸ்னோ ப்ளோ பண்றதுக்கு இந்த உட்காந்துட்டே குட்டி டிராக்டர்ல டக்குன்னு ஒரு சைடுல எல்லா ஸ்னோவையும் எடுத்து ஒரு சைடு போடும். அது ஒன்னும் அப்படியே ஸ்னோவை எங்க கொண்டு போய் போடும், இங்க இருந்து எடுத்து அங்க போடும், அவ்வளவுதான். சோ ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருவாங்க ஸ்னோவை. சோ அந்த மாதிரி பண்றதுக்கு மிஷின் இருக்கும், அதெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு, நீங்க இண்டிவிஜுவல் வீட்டுல இருக்கீங்கன்னா எப்பவுமே ஞாபகம் இருக்கா, யூஎஸ்ல வந்து ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க விண்டருக்கு முன்னாடி. ஹீட்டரோட ஃபர்னஸ் ஃபில்டரோ ஏதோ ஒன்னு சொல்லுவாங்க. ஃபர்னஸ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. சோ ஏன்னா நமக்கு விண்டர்ல வந்து 24 மணி நேரம் நம்ம ஹீட்டர் இல்லாம இருக்கவே முடியாது. நினைச்சு பாருங்க, விண்டர்ல வந்து ஹீட்டர் திடீர்னு வேலை செய்யாம போச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்னு. அதனால என்ன பண்ணுவாங்க, விண்டர் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா வந்து அதெல்லாம் செக் பண்ணி ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவாங்க. நீங்க இப்ப தனி வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதெல்லாம் வந்து செக் பண்ணி செக் பண்ணிட்டு ஹோம் டெப்போலயே இருக்கும் அந்த ஃபில்டர்லாம் வந்து ஹோம் டெப்போலயே இருக்கும், வாங்கி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். So individual வீட்ல இருக்கும்போது இந்த மெயின்டனன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும். நீங்க அவுட்டோர் ஃபர்னிச்சர் அதெல்லாம் போட்டுருக்கீங்க அப்படினா அதுக்கான கவர்லாம் வந்து வாங்கி எல்லாம் கவர் பண்ணி வைக்கணும். இல்லனா ஸ்னோ விழுந்து விழுந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட்டோர் ஃபர்னிச்சர் எல்லாம் வீணா போயிடும். அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த பாத்வேக்கான சால்ட் கூட வந்து சொல்லுவாங்கப்பா டிஃப்ரெண்டா. நீங்க சிமெண்ட் பாத்வேவா இருக்கு அப்படின்னா நார்மல் சால்ட் வந்து போட்டீங்கன்னா தர அரிச்சிரும். அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா ஸ்னோ மெல்டர்னு சொல்லிட்டு சம்வாட் விற்கும் ஸ்டோர்லாம், அது வந்து ஸ்பெசிஃபிக்கா வாங்கி போடணும். ஸோ அந்த மாதிரி நீங்க பார்க்கணும் உங்க தர என்ன மாதிரி தர அப்படின்னு பார்த்து அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா நீங்க அதெல்லாம் பண்ணணும். இண்டிவிஜுவல் வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த சால்ட் வாங்கணும். இன்னொன்று இந்த ஃபர்னிச்சர்லேயே வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த சோலார் லைட்ஸ் எல்லாம் இருக்கும் வெளியில். இப்போ வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்வேல சோலார் லைட்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சோலார் லைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டரில் அப்படியே விண்டருக்குள்ளே இது நார்மலாக டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -20க்கு கீழே இப்போ -15 அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஒன்றும் ஆகாது. ரொம்ப டெம்பரேச்சர் டிப் ஆகுது, உங்களுக்கு வந்து ஸ்னோ டெபாசிட் ஆகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக் திங்ஸ் லைட்டு இதெல்லாம் வந்து வீணா போயிடும். அது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்ட். அதே மாதிரி விண்ட் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் கனடாவில். பொதுவாகவே விண்ட் அட்வைசரி ரெயின் அட்வைசரிலாம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம அதுக்கான ப்ரிகாஷன் எடுத்துடணும். வெளியில் வச்சுருக்கோமா, இப்போ எக்ஸாம்பிள் சில குழந்தைங்க ஆசைப்படுவாங்க எனக்கு சாண்டா மாதிரி பொம்மை வாங்கி வீட்டுக்கு வெளில வைக்கணும் அப்படின்னா விண்ட் அட்வைசரி கொடுத்தா எடுத்து உள்ளே வச்சுக்கணும். பொம்மைன்னு கிடையாது, நம்ம காமனாக வந்து ட்ராஷ் கேன் வெளில வைப்போம். அதெல்லாம் கூட ட்ராஷோட சேர்த்து தள்ளி விட்டுரும். அப்புறம் உங்களுக்கு நீங்க போய் திரும்ப அதெல்லாம் பொறுக்கிற மாதிரி இருக்கும். அதனாலதான் இந்த ஊர்ல விண்டுனா வார்னிங், உங்களுக்கு ஆப்லயே வார்னிங் அடிக்கும். அடிச்சா அதை சீரியஸா எடுத்துப்பாங்க இந்த ஊர்ல. ஆக்சுவலா வெளில வந்து நீங்க மூவபிள் திங்ஸ் மாதிரி என்னென்ன வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து ப்ரிகாஷனா சேஃபா உள்ள எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் முக்கியமா வந்து என்னன்னா இந்த -20 கீழே எல்லாம் போகும்போது உங்களுக்கு அவுட்டோர் பைப் லைன்ஸ் எல்லாம் சில பேர் இந்த கார் வாஷ்க்கெல்லாம் வச்சிருப்பீங்க வெளியில பைப்பு புல்லுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு அதெல்லாம் கூட தெர்மல் கவர் பண்ணுவாங்க. ஆக்சுவலா அதுக்கான ப்ரொடெக்ஷன் வந்து தனியா உங்களுக்கு கடையில எல்லாம் விற்கும், அதை கவர் பண்ணி வச்சுக்கணும். இல்லன்னு பாத்தீங்கன்னா பைப் லைன் அது மூலமா ஃபுல்லா ஃப்ரீஸ் ஆயிடும். அது உங்க வீட்டுக்குள்ள வர வாட்டரும் ஃப்ரீஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அது ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். ஆக்சுவலா காமனாவே வந்து நிறைய இடத்துல இந்த ப்ராப்ளம் வரும். ரொம்ப பீக் விண்டர் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் லைன் ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நீங்க ப்ரிகாஷனா ரெடியா இருந்துக்கணும் எப்போதுமே. கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் என்ன, ஆஸ் யூஷுவல் ஃபுட்டை ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஸோ வந்து அடிக்கடி வந்து சூப்பர் மார்க்கெட் போகாம வாரத்துக்கு ஒரு தடவை போற மாதிரி பார்த்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ஸ்டாக் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெனரல் அட்வைஸ் தான், இதுக்கு மேல ஸ்பெசிஃபிக்கா எதுவும் கிடையாது. ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட், மெயின் திங் ஹெல்த் தான். விண்டர்ல வந்து ஏதாவது உடம்பு சரியில்லாம போச்சுன்னா ஆல்ரெடி டிப்ரெசிங்கா இருக்கும், அதுல இது இன்னும் கொஞ்சம் வந்து கடுப்பா இருக்கும். நம்ம மெடிக்கல் சிஸ்டத்தை பத்தியும் உங்களுக்கு தெரியும், கனடா மெடிக்கல் சிஸ்டம் பத்தி நாங்க நிறைய வீடியோ போட்டிருக்கோம். யாருக்காவது இன்னும் அதை பத்தி தெரியல அப்படின்னா நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கிடைக்கணும், அதுதான் அங்க பெரிய விஷயம். சோ உடம்ப பாத்துக்கோங்க, அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெயின் திங் இங்க. அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும், ஏன்னா இப்போ கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைம், அதனால நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும் உங்களுக்கு அவுட்டோர்ல. நிறைய திங்ஸ் நியூ இயர் ஈவ்லாம் வந்து டவுன் டவுன்ல எல்லாரும் வந்து நியூ இயர் ஈவுக்கு வந்து திடீர்னு எல்லா இடத்துலயும் பார்ட்டி நடக்கும். சும்மாவே ரோட்ல போறவங்களுக்குலாம் அவங்க பேசுவாங்க, எல்லாம் ஹாப்பி நியூ இயர் சொல்லுவாங்க. நல்லா ஹாப்பனிங்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு விண்டர் வந்து ஜான் வரைக்கும் தாங்கிரும். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும், ஏதாவது போயிடுவோம். அந்த ஜனவரி-பிப்ரவரி தான் கொஞ்சம் கடுப்பா இருக்கும். மார்ச் வந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படியே அந்த விண்டர். இப்போ என்னன்னா நமக்கு இந்த நவம்பர் லாஸ்ட் டு டிசம்பர் ஐ ஸ்னோ எப்போ வரப்போகுது அப்படின்னு இருக்கும். அப்புறம் ஓகே அப்படியே இந்த ஈவெண்ட்ஸ் இந்த செலிப்ரேஷன்லயே வந்து டிசம்பர் நியூ இயர் வரைக்கும் தள்ளிடுவோம். ஜனவரி வரும்போது ஓகே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ற மாதிரி இருக்கும். பிப்ரவரி எப்படா இந்த ஸ்னோ முடியும் அப்படின்னு கொஞ்சம் வந்து அந்த டேலைட் சேவிங் அது டைம் சேஞ்ச் ஆகுறப்போ அப்புறம் தான் கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா அப்படியே இருக்கும். ஆமா. ஸோ நம்ம மைண்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வேலை செய்யும். இந்த ஸ்னோ டைமில் ஸ்னோ வந்துச்சுன்னு இருக்கும், அப்புறம் அப்பாடான்னு இருக்கும், அப்புறம் எப்படா போவோம் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஸ்டார்ம்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது வார்னிங்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் நியூஸ் அதெல்லாம் வந்து க்ளோஸராக இந்த டைமில் ஃபாலோ பண்ணுங்கள். எப்போ வெளில போனாலுமே வெதர் ஃபீல்ஸ் லைக் வெதரை வந்து செக் பண்ணிக்கோங்க. சில நியூஸ் ஆப்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ஸ்மார்ட் டிவி வச்சிங்கன்னா போட்டு அதுல வந்து நீங்க டெய்லி நைட் ஒரு half an hour நியூஸ் பார்க்கறல ஒண்ணும் தப்பு இல்ல. டெய்லி நைட் half an hour ஒரு நியூஸ் பார்க்க என்ன நடக்குது சுத்தி அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சேஃபா இருங்க, எங்க வெல்ல போனாலும் சேஃபா போயிட்டு வாங்க. அண்ட் வின்டர் டயர் வந்து கண்டிப்பா கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா வின்டர் டயர் வந்து சேஞ்ச் பண்ணி சொல்ல மறந்துட்டார். சில ப்ராவின்ஸ்ல வின்டர் டயர் வந்து மேண்டேட்டரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கியூபெக் எடுத்தீங்கன்னா வின்டர் டயர்ஸ் ஆர் மேண்டேட்டரி. வின்டர் டயர் இல்லாமல் நீங்கள் ட்ரைவ் பண்ணிங்கன்னா இது போடுவாங்க, ஃபைன் போடுவாங்க. அதே வந்து இங்கே நோவா ஸ்கோஷியாவில் வின்டர் டயர் மேண்டேட்ரி கிடையாது, பட் ஆனால் சேஃப். மேண்டேட்ரி கிடையாது அப்படிங்கிறதுலாம் இல்லை, நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும். அதனால் எல்லா காருக்குமே வந்து வின்டர் டயர் நீங்கள் கார் வாங்கும் போதே சில கார்ஸ்க்கு வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறீங்க அப்படின்னா பழைய ஓனர் வின்டர் டயரோடவே கொடுப்பாங்க. சோ அதனால அந்த வின்டர் டயரை வந்து ப்ராப்பரா மெயின்டெய்ன் பண்ணிக்கணும். வின்டர் டைம் வரும்போது இதெல்லாம் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா செலவுகள் தான். நீங்க அந்த ட்ரெஸ்ஸிங்கா இருக்கட்டும், இந்த வின்டர் டயர் சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தான். நீங்க எக்ஸ்பென்ஸா பண்ணணும், பண்ணாம இருந்தா பிரச்சனை தான். அது வந்து எப்படின்னா நம்ம எக்ஸ்பென்ஸ் எப்படி பார்க்கணும்னா கார் ப்ரொடெக்ஷன் பண்றது, நம்மள ப்ரொடெக்ஷன் பண்றது, வீட்டை ப்ரொடெக்ஷன் பண்றது அப்படின்னு தான் நீங்க இந்த செலவெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து இது எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்களுக்கு மைண்டுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து நாங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டோம். இன்னும் வின்டர் வியரை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நாங்கள் ஒரு தனி வீடியோவே போட்டிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுவும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ லெட்ஸ் மீட் இன் another beautiful episode. Until then, it's bye from Sauji Tamil.